14/3/2021 ஓம் சாந்தி. அவ்வைத பாப்தாதா மதுவனம். அகநோக்கு சிதியை கொண்டிருப்பதும் ஏகாந்தத்தில் இருப்பதும் மௌன சக்தியை சேமிப்பதற்கான வழிமுறையாகும். இந்த சர்வசக்திவன் பாப்தாதா தனது சக்தி சேனையை பார்வையிடுகிறார். இந்த ஆன்மீக சக்தி சேனை ஒரு தனித்துவமான சேனையாகும். இது ஆன்மீக சேனை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அதன் விசேஷ சக்தி மௌன சக்தியாகும். இது அமைதியை ஏற்படுத்தும் அகிம்சா சேனையாகும். எனவே இன்று பாப்தாதா அமைதி அருள்பவராக விளங்கும் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தார். எந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் மௌன சக்தியை சேமிக்கிறார்கள் என்றும் பார்த்தார். இந்த மௌன சக்தியே ஆன்மீக இராணுவத்தின் விசேஷமான ஆயுதமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இந்த ஆயுதத்தை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வரிசைக்கிரமமாக இருக்கிறீர்கள். இந்த மௌன சக்தியானது முழு உலகையும் அமைதியற்ற நிலையிலிருந்து அமைதி நிறைந்ததாக மாற்றும். அதை மனித ஆத்மாக்களை மட்டுமல்ல ஆனால் இயற்கையின் கூறுகளையும் மாற்றக்கூடியது. இப்போது இந்த மௌன சக்தி மிகவும் ஆழமான முறையில் அறிந்து அனுபவம் செய்யப்பட வேண்டும். எந்த அளவிற்கு இந்த சக்தியால் நீங்கள் சக்திசாலிகளாகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் மௌன சக்தியின் முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் தொடர்ந்து அனுபவம் செய்வீர்கள். தற்சமயம் வார்த்தைகளின் சக்தியாலும் சேவைகளின் வசதிகளின் சக்தியாலும் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். ஆனால் மௌன சக்தியானது வார்த்தைகளின் சக்தியும் சேவையின் பௌதிக வசதிகளையும் விட மிகவும் மகத்தான சக்தியாகும். மௌன சக்தியின் வசதிகளும் மேன்மையானவை. வார்த்தைகள் மூலமும் சேவை செய்யும் போது நீங்கள் படங்கள், ப்ரொஜெக்டர்கள், வீடியோக்களை சேவை செய்வதற்கான வசதி வாய்ப்புக்காக பயன்படுத்துவதைப் போல மௌன சக்தியின் வசதி வாய்ப்புகள் தூய எண்ணங்கள், தூய ஆசைகள், கண்களின் மொழி என்பவை ஆகும். எவ்வாறு நீங்கள் தந்தையின் அறிமுகத்தையும் படைப்பின் அறிமுகத்தையும் வார்த்தைகளின் மொழியால் கொடுப்பதைப் போல் மௌன சக்தியின் அடிப்படையில் கண்களின் மொழியால் உங்களால் தந்தையின் அனுபவத்தை கொடுக்க முடியும். ப்ரொஜெக்டரினூடாக நீங்கள் ரூபங்களை காட்டுவதைப் போல் உங்களால் உங்களின் பிரகாசிக்கும் ரூபத்தையும் தந்தையின் ரூபத்தையும் உங்களின் நெற்றியின் புருவமத்தில் தெளிவாக காட்ட முடியும். தற்சமயம் நினைவின் யாத்திரையின் அனுபவத்தை வார்த்தைகளின் மூலம் மற்றவர்களுக்கு கொடுப்பதைப் போல் மௌன சக்தியால் உங்கள் முகம் இயல்பாகவே வெவ்வேறு நினைவின் சிதிகளின் அனுபவத்தை கொடுக்கும். இந்த அனுபவம் செய்பவர்கள் அந்த வேளையில் நாம் விதை சிதியை அனுபவம் செய்வதே அல்லது தேவதை சிதியை அனுபவம் செய்வதே அல்லது இயல்பாகவே பல்வகையான நற்குணங்களை உங்களின் சக்தி வாய்ந்த முகத்தின் மூலம் அனுபவம் செய்வதை லகுவாக உணர்வார்கள். எவ்வாறு வார்த்தைகளால் ஆத்மாக்களின் ஒத்துழைப்பு அன்பு என்ற உணர்வுகள் நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களோ அவ்வாறே நீங்கள் நல்லாசையுடன் அன்பு சிதியில் சிரமமாக இருந்தால் உங்களின் உணர்வுகள் என்னவோ அதே உணர்வுகளை அவர்களின் வெளிப்படுத்த செய்ய உங்களால் முடியும். உங்களின் நல்லாசைகளின் அவர்களின் உணர்வுகளை உருவாக்கிவிடும். எவ்வாறு ஒரு தீபத்தால் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க முடியுமோ அதே போல உங்களின் சக்தி வாய்ந்த நல்லாசுகள் லகுவாக மற்றவர்களில் அதிமேன்மையான உணர்வுகளை வெளிப்பட செய்யும். இப்போது நீங்கள் பௌதிகமான பணிகள் அனைத்தையும் வார்த்தைகளால் செய்திருக்கிறீர்கள். அதே போல் மௌன சக்தி அதாவது தூய எண்ணங்களின் சக்தி என்ற மேன்மையான வழிமுறையால் எந்த ஒரு பௌதிகமான பணியையும் உங்களால் லகுவாக செய்ய முடியும். அதே போல் மற்றவர்களை கொடுக்கும் சேவிக்க முடியும். மற்றவர்களை கொண்டும் சேவிக்க முடியும். விஞ்ஞானத்தின் சக்தியில் தொலைபேசி மற்றும் அயலற்ற தொலைபேசியில் வசதி இருப்பதைப் போல் இந்த தூய எண்ணங்களும் ஒரு பணியை நேரடியாக ஒருவருடன் பேசுவதனால் அல்லது தொலைபேசியில் அல்லது வயலற்ற தொலைபேசியால் பேசுவதனால் சேவிப்பதை போன்ற அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். இவையே மௌன சக்தியின் சிறப்பியல்புகளாகும். மௌன சக்தியும் சளைத்ததல்ல. எவ்வாறாயினும் நீங்கள் வார்த்தைகளின் சக்தியும் பௌதியமான வசதிகளையும் அதிக அளவில் பயன்படுத்துவதால் அது இலகுவாக இருப்பதால் நீங்கள் உணர்கிற இன்னமும் நீங்கள் மௌன சக்தியின் வசதிகளை பரிசோதனை செய்து பார்க்கவில்லை. அதனாலேயே உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அந்த முறையை இலகுவானது என்றும் இது கஷ்டமானது என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள். எவ்வாறாயினும் காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப நீங்கள் நிச்சயம் மௌன சக்தியின் வசதிகளை பயன்படுத்த வேண்டும். ஆகவே ஓ மேன்மையான ஆத்மாக்களை, அமைதியறந்தவர்களை, மௌன சக்தி அனுபவம் செய்யுங்கள். வார்த்தைகளை பயிற்சி செய்வதனால் நீங்கள் வார்த்தைகளில் சக்திசாலியாக இருப்பதைப் போல் தொடர்ந்து மௌன சக்தியால் அதிக அளவு பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் மேற்கொண்டு முன்னேறும்போது வார்த்தைகளால் அல்லது பௌதிகமான வசதிகளால் சேவை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அத்தகைய வேலை மௌன சக்தியின் வசதிகளை தேவைப்படும். ஏனென்றால் எது மிகவும் சக்தி வாய்ந்ததோ அது அதிகபட்சம் சூட்சமாக இருக்கும். எனவே தூய எண்ணங்கள் வார்த்தைகளை விட அதிகம் சூட்சமமான இதனாலேயே சூட்சமத்தின் விளைவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இப்போது நீங்கள் இதை அனுபவம் செய்கிறீர்கள். எங்கு வார்த்தைகளின் சக்தியால் ஒரு பணியை செய்ய முடியாதோ இவர் வார்த்தைகளால் கூறுவதை புரிந்து கொள்ள மாட்டார். தூய உணர்வுகளால் மட்டுமே அவரை மாற்ற முடியும் என நீங்கள் கூறுகிறீர்கள். எங்கு வார்த்தைகளால் ஒரு பணியில் வெற்றியை ஏற்படுத்த முடியாதோ அங்கு மௌன சக்தியின் கூறுகளான தூய எண்ணங்கள், நல்லாசைகள், கண்களின் மொழி என்பவற்றால் ஏற்படும். கருணையினதும் அன்பினதும் அனுபவம் அந்த பணியை நிறைவேற்றும். இப்போது அதிக அளவில் தர்க்கம் செய்கின்ற ஒருவர் வந்தால்
அவர் வார்த்தைகளால் மேலும் தர்க்கம் செய்வார். ஆகவே நீங்கள் அவரை நினைவில் அமர செய்து அவருக்கு மௌன சக்தியின் அனுபவத்தை கொடுப்பீர்களையா? நினைவு செய்தால் அவர் ஒரு நாடேனும் அமைதி அனுபவம் செய்வாராயின் அந்த மௌன அனுபவத்தினூடாக தனது விவாதிக்கும் புத்தியை அவர் அர்ப்பணித்து விடுவார். எனவே மௌன சக்தியின் அனுபவத்தை தொடர்ந்து அதிகரிங்கள். என்னவும் இந்த மௌன சக்தியின் அனுபவம் மிகவும் சிறியதாகவே காணப்படுகிறது. உங்களில் பெரும்பாலானோர் மௌன சக்தியின் இனிமையின் சிறிதடுவர் விஷயம் மட்டும் அனுமதி செய்துள்ளீர்கள். அமைதி அறுபவர்களை உங்களின் பக்தர்கள் உங்கள் உயிரற்ற விக்கிரிடம் அனைத்திற்கும் மேலாக அமைதியை வேண்டுகிறார்கள். அமைதி அருள்பவர்களே, உங்களின் பக்தர்கள் உங்கள் உயிரற்ற விக்கிரிடம் அனைத்திற்கும் மேலாக அமைதியை வேண்டுகிறார்கள். ஏனென்றால் அமைதி சந்தோஷம் அடங்கியுள்ளது. அவர்கள் அதை சிறிது நேரத்திற்கே அனுபவம் செய்கிறார்கள். எனவே எத்தனை ஆத்மாக்களுக்கு மௌனசத்தின் அனுபவம் உள்ளது என்றும், உள்ளே எத்தனை ஆத்மாக்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் என்றும், எத்தனை ஆத்மாக்கள் அதனுடன் பரிசோதனை செய்கிறார்கள் என்றும் பாப்தாதா பார்த்தார். இதற்கு நீங்கள் அகநோக்கில் இருப்பதும் ஏகாந்தத்தில் இருப்பதும் அவசியமாகும். புறநோக்கில் இருப்பது லகுவானது. எவ்வாறாயினும் காலத்துக்கு ஏற்ப அகநோக்கில் இருப்பதற்கான பயிற்சி அதிகளில் தேவைப்படுகிறது. ஏகாந்தத்தில் இருப்பதற்கு தமக்கு நேரமில்லை. அகநோக்கு சிதை அனுபவம் செய்வதற்கு தமக்கு நேரமில்லை இல்லை. ஏனென்றால் சேவின் செயல்பாடுகளும் வார்த்தைகளின் சக்தியும் அதிகளவில் அதிகரித்துள்ளன என சில குழந்தைகள் கூறுகிறார்கள். எவ்வாறும் இதற்காக அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்தை ஒதுக்குவதற்கான அவசியம் இல்லை. சேவின் செயல்பாடுகளுக்கு இடையே ஏகாந்தத்தை நீங்கள் அனுபவம் செய்வதற்கான அளவு நேரத்தை உங்களால் கண்டுகொள்ள முடியும். ஏகாந்தத்தில் இருத்தல் என்றால் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த ஸ்திதியில் சிறப்படுத்திக் கொள்ளுதல் என்ற அர்த்தம். உங்களை விதை ஸ்திதியில் சிறப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை வெளிச்ச வீடு மற்றும் சக்தி வீடு என்ற ஸ்திதியில் சிறப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது உலகிற்கே ஒளியும் சக்தி அனுபவிப்பவராக அனுபவம் செய்யுங்கள். தேவதே ஸ்திதியின் மூலம் மற்றவர்களுக்கு அவ்யக்த ஸ்திதி அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் இந்த ஸ்திதியில் ஒரு வினாடி அல்லது ஒரு நிமிடம் ஒருமுகப்படுத்தினால் ஒரு நிமிடத்துக்கான இந்த ஸ்திதி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதிகளவு நன்மை ஏற்படுத்தும். நீங்கள் இதை பயிற்சி செய்ய வேண்டியுள்ளது. இப்போது ஒரு நிமிடம் நேரமானும் இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? எண்ண கட்டுப்பாடு வேலைக்கான நேரம் ஆரம்பமாகியதும் இது எவ்வாறு அசாத்தியம் என சிலர் சிந்திப்பார்கள். சேவை செயல்பாட்டுக்கான அளவு பாரியதாக உள்ளது. நீங்கள் எப்போதும் மும்முரமாக இருக்கிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இலக்கை வைத்திருப்பதனால் அது சாத்தியமாகி உள்ளது. அந்த நிகழ்ச்சி தொடர்கிறது இல்லையா? நிலையங்களின் எண்ண கட்டுப்பாடு வேலை என்ற நிகழ்வு நடக்கிறது அல்லவா? அல்லது நீங்கள் சில வேளையில் எண்ண கட்டுப்பாட்டை தவற விட்டு விடுகிறீர்களா? சில வேளையில் அதை செய்கிறீர்களா? இதுவும் பிராமண குலத்தின் ஒரு நடைமுறையே. இதுவும் ஒரு ஒழுங்குமுறையே. அணி ஒழுங்குமுறைகள் அவசியம் என நீங்கள் கருதுவதைப் போல இதுவும் சுயமன்னேற்றத்திற்கும் சேவை நேற்றிற்கும் நிலையங்களின் சூழலுக்கும் அத்தியாவசியமானது. எனவே அகநோக்கிலிருந்து ஏகாதத்தில் இருக்கும் பயிற்சி செய்யும் இலக்கை வைத்திருப்பதுடன் உங்கள் இதயத்தில் அதற்கான ஆழ்ந்த அன்பை கொண்டிருப்பதுடன் அவ்வப்போது இதை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். இதன் முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள் இயல்பாகவே அதற்காக நேரத்தையும் ஏற்படுத்தி கொள்வார்கள். நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு அதற்கான நேரமும் கிடைக்காது. உங்களின் மனதையும் புத்தியையும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்திதியில் சிறப்படுத்துவதே ஏகாந்தத்தில் இருப்பதாகும். நீங்கள் சாகார் பிரம்மா பாபாவை கண்டீர்கள். சம்பூர்ண நிலைக்கு நெருங்கி வருவதில் அவரிடம் இருந்த அடையாளம் சேவை செய்யும் போது செய்திகளை கேட்கும்போது அவர் ஏகாந்தத்தில் இருந்தார். நீங்கள் இந்த அனுபவம் செய்தீர்கள் அல்லவா? ஒரு மணி நேரம் செல்லும் செய்திகளை 5 நிமிடத்தில் அவற்றின் சாரத்தை அவர் புரிந்து கொண்டார். அத்துடன் குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுடன் தனது அகநோக்கம் மற்றும் ஏகாந்தத்தின் சிதியின் அனுபவத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர் நடக்கும் போதும் அசையும் போதும் செவிமடுக்கும் போதும் செயலை செய்யும் போதும் அகநோக்கம் மற்றும் ஏகாந்த சிதி அனுபவம் செய்வதே சம்பூரணத்தின் அடையாளமாகும். எனவே உங்களால் தந்தையை பின்பற்ற முடியாத தந்தை பிரம்மாவிட அதிகளவு பொறுப்பு யாருக்காவது இருக்கிறதா? தந்தை பிரம்மா ஒருபோதும் தான் பிஸியாக இருக்கிறேன் என கூறியதில்லை. அவர் குழந்தைகளின் முன்னால் ஒரு உதாரணமாகினார். இப்போது காலத்திற்கேற்ப இந்த பயிற்சிக்கான தேவையே உள்ளது. உங்களிடம் சேவைக்கான சகல வசதிகளும் இருந்தாலும் மௌன சக்தியுடன் சேவை செய்வதற்கான தேவை உங்களுக்கு இன்னமும் உள்ளது. ஏனென்றால் மௌன சக்தி ஒரு அனுபவத்தை கொடுக்கும் சக்தியாகும். பெரும்பாலும் வார்த்தைகளின் சக்தியால் அன்பு தலையை மட்டும் சென்றடையும். ஆனால் அனுபவத்தை நம்ப இதயத்தை சென்றடையும். எனவே காலத்திற்கேற்ப ஒரு வினாடிக்கான அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று ஆழ்குரல் கேட்கும் கேட்பதனாலும் பேசுவதனாலும் களைப்படைந்தவர்கள் வருவார்கள். மௌன சக்தியின் வழிமுறைகள் உங்களால் அவர்களை ஒரு கண்பார்வையில் அப்பால் எடுத்துச் செல்ல முடியும். உங்களின் தூய எண்ணங்களால் உங்களால் ஆத்மாக்களின் வீணான எண்ணங்களை முடிக்க முடியும். உங்கள் தூய உணர்வுகளால் உங்களால் தந்தைக்கான அன்பான உணர்வுகளை அவர்களில் வெளிப்படுத்த முடியும். அந்த ஆத்மாக்களை மௌன சக்தியால் திருப்தியானவர்கள் ஆக்கினால் மட்டுமே அவர்கள் உயிர் வாடும் அமைதி அருள்பவர்களான ஆத்மாக்களான உங்களின் முன்னால் வந்து ஒரு அமைதி அருள்பவர்களை ஓம் சாந்தி அருள்வை என பாடுவார்கள். அதன் பின்னர் இந்த இறுதி சமஸ்காரத்தை தங்களுடன் எடுத்துச் சென்று அவர்கள் துவாபர யுகத்தில் பக்த ஆத்மாக்களாகி உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் முன்னால் நின்று இந்த புகழை பாடுவார்கள். வேறொரு வேளையில் எண்ண கட்டுப்பாடு நேரத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் எந்த அளவிற்கு அவசியம் என்பதை பற்றியும் பாபா உங்களுக்கு கூறுவார். இவ்வாறு நீங்கள் மௌன சக்தியின் முக்கியத்துவத்தை அறிவதுடன் அதனை சேவை செய்வதற்கும் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா?
இந்த பஞ்சாப் வந்துள்ளனர். பஞ்சாப்பில் மௌன சக்தியால் சேவை செய்வது முக்கியமாகும். மௌன சக்தியால் உங்களால் வன்முறை மனோபாவத்தை கொண்டவர்களை அகிம்சவாதிகளாக ஆக்க முடியும். சாவலின் ஆரம்பத்தில் வன்முறை மனோபாவத்தை கொண்டவர்கள் எவ்வாறு ஆன்மீக மௌன சக்தியை கொண்டவர்கள் முன்னால் மாறினார்கள் என்பதை நீங்கள் கண்டீர்கள். எனவே மௌன சக்தியை வன்முறை மனோபாவத்தை கொண்டவர்கள் அமைதிப்படுத்தியது. அவர்கள் வார்த்தைகளை கேட்க தயாராக இருக்கவில்லை. இயற்கையின் சக்தியால் வெப்பத்தின் அல்லது குளிரின் அல்லது அலை எங்கும் பரவும் போது இயற்கையின் பிரபுக்களால் எங்கும் மௌன அலைகளை பரப்ப முடியாதா? விஞ்ஞானத்தின் கருவிகளால் மிகவும் சூடான சூழலை குளிர்ந்த சூழலாக மாற்ற முடியாது. எனவே ஆன்மீக சக்தியால் ஆத்மா கலையை மாற்ற முடியாதா? எனவே பஞ்சாபை சேர்ந்த என்னை கேட்டீர்கள். அமைதியின் பொக்கிஷ களஞ்சியத்தை வைத்திருக்கும் ஒருவர் அமைதி கதிர்களை கொடுக்கிறார் என்ற அதிர்வுகளை அனைவரும் உணர வேண்டும். இத்தகைய சேவை செய்வதற்கு நேரம் பஞ்சாபிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் விழாக்களையும் கண்காட்சிகளையும் நடத்துகிறீர்கள். ஆனால் இந்த சக்தி அனுபவம் செய்து மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுங்கள். உங்களின் மனதில் ஒருமுகப்பட்ட சக்தி வாய்ந்த மனோபாவம் இருக்க வேண்டும். ஒரு வெளிச்ச வீடு எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தா இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதன் ஒளியை அப்பால் செலுத்த முடியும். எனவே பஞ்சாபை சேர்ந்தவர்கள் இந்த சக்தியுடன் பரிசோதனை செய்வதற்கான நேரம் இதுவே ஆகும். உங்களுக்கு புரிகிறதா அச்சா? ஆந்திர பிரதேசிலிருந்து ஒரு குழுவினர் வந்துள்ளார்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் புயல்களை அமைதியடை செய்வீர்கள். ஆந்திராவில் பல புயல்கள் வந்துள்ளன. புயல்களை அமைதியடை செய்வதற்கு உங்களுக்கு மௌன சக்தி தேவை. மனித ஆத்மாக்கள் பிள்ளைகளில் அலைந்து திரிகிறார்கள். எனவே அவ்வாறு அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கு அமைதியின் இலக்கை காட்டுதல் ஆந்திராவில் இருப்பவர்களின் விசேஷமான சேவையாகும். அவர்கள் பௌதிகமாக அலைந்து திரியும் போது முதலில் அவர்கள் மனங்களை அலைந்து திரிகின்றன. அதன் பின்னர் சரீரங்கள் அலைகின்றன. அவர்களின் மனங்கள் சிரமமாக இருக்கும்போது அவர்களின் புத்தி சரீரத்தின் ஆதாரத்திற்காக வேலை செய்யும். மனம் சிரமமாக இல்லாவிட்டால் சரீரத்திற்கு தேவையான பௌதிக வசதிகளுக்கான புத்தியும் வேலை செய்யாது. ஆகவே அனைவரின் மனதையும் ஓய்வடை செய்வதற்கு இந்த சக்தியை பயன்படுத்துங்கள். பஞ்சாபையும் ஆந்திராவையும் புயல்களில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கு வன்முறையின் புயல்கள் உள்ளன. இங்கே கடலால் ஏற்படும் புயல்கள் உள்ளன. ஆகவே அது மனிதர்களால் ஏற்படுகிறது. இது இயற்கையால் ஏற்படுகிறது. எவ்வாறாயினும் இரு இடங்களிலும் புயல்கள் ஏற்படுகின்றன. புயல்கள் அடிப்பவர்களுக்கு மௌனத்தின் பரிசை கொடுங்கள். இந்த பரிசு புயல்களை மாற்றும். அச்சா, அமைதி அருள்பவராக இருக்கும் எங்கும் உள்ள மேன்மையான ஆத்மாக்களுக்கும் எங்கும் உள்ள மகத்தான அகநோக்கில் உள்ள ஆத்மாக்களுக்கும் எப்போதும் ஏகாந்தத்திலிருந்து செயல்படும் மேன்மையான கர்மயோக ஆத்மாக்களுக்கும் சதா மௌன சக்தியுடன் பரிசோதனை செய்யும் மேன்மையான யோகி ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்தான் உரிதாகட்டும். தாதிஜி ஒரு நாள் ராஜ் பீப்ளா மேலாவிற்கு சொல்வதற்காக விடைபெறுகின்றார். விசேஷமான ஆத்மாக்கள் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன் வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். மூத்தநாளிடமிருந்து பெறப்படும் ஒத்துழைப்பானது பாதுகாப்பு கொடையாகி அனைவரையும் பெருமைப்படுத்துகிறது. நீங்கள் எது எங்கே சென்றாலும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களின் பெயரால் விசேஷமான அன்பையும் நினைவுகளையும் கொடுங்கள். பக்தி மார்க்கத்தில் குழந்தைகள் பெயர்களை கொண்ட மாலையின் மடியில் அதிகளில் உருட்டினார்கள். தந்தை இப்போது இந்த மாலை ஆரம்பித்ததால் அது பெரியதொரு மாலை ஆகிவிடும். இதனாலே குழந்தைகள் எங்கே சென்றாலும் குறிப்பாக விசேஷமான ஆத்ம ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கும். எங்கேயாவது விசேஷமான ஆத்மாக்கள் செல்வது என்றால் சேவையில் அதிகளவு சிறப்பியல்வை ஏற்படுத்துதல் என்று அர்த்தம். அது இங்கே ஆரம்பமாகிறது. ஆனால் நீங்கள் அங்கே சென்று நிலத்தில் காலடி வைக்கிறீர்கள். எனவே அங்கே காலடி வைத்தல் என்றால் அங்கே சுற்றி வருதல் என்று அர்த்தம். இங்கே நீங்கள் சேவை செய்வதற்காக சுற்றி வருகிறீர்கள். அங்கே பக்தி மார்க்கத்தில் நிலத்தில் காலடி வைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளார்கள். எவ்வாறாயினும் அவன் அனைத்தும் இங்கே ஆரம்பமாகின. நீங்கள் எங்கேயேனும் அரை மணி நேரத்திற்கோ அல்லது ஒரு மணி நேரத்திற்கோ சென்றாலும் அனைவரும் சந்தோஷம் அடைகிறார்கள். அத்துடன் அங்கே சேவை இடம்பெறுகிறது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வெறுமனே காலடி பதித்ததாலே அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அவை அனைத்தும் இங்கேயே ஸ்தாபிக்கப்படுகிறது. பக்தி மார்க்கத்தான அஸ்திவரங்கள் அனைத்தும் இங்கேயே போடப்படுகிறது. ஆனால் அதன் வடிவம் மாறிவிடுகிறது. எனவே மேலாவில் சேவை செய்வதற்கு கருவியலாகிய அனைவருக்கும், அதாவது சந்திப்பை கொண்டாடுவதற்கான சேவையை செய்வதற்கு கருவியில் ஆகியோருக்கும் பாப்தாதா மேலாவிற்கு முன்னரே அவர்கள் அரங்கருடன் ஒரு சந்திப்பை கொண்டாடுகின்றனர். இதை தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையிலான மேலாவாகும். ஆனால் அது சேவைக்கான மேலா. ஆகவே அனைவருக்கும் இதயபூர்வமான அன்பு நினைவுகளும் உரித்தாகுக. அச்சா, உலகில் இரவு கிளப்பு பல உள்ளன. ஆனால் இங்கே உங்களோட அமிர்த வேலை கிளப்பு உள்ளது. தாதிகளிடம் பாபா பேசுகிறாரு. நீங்கள் அனைவரும் அமிர்த வேலையின் நீங்கள் அனைவரும் அமிர்த வேலை கிளப்பின் உறுப்பினர்கள். அனைவரும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் விசேஷமான ஆத்மாக்களை பார்க்கும்போது சந்தோஷம் அனுபவம் செய்யப்படும். அச்சா, விடைபெறும் வேளையில் சற்குரு தினத்தில் அன்பு நினைவுகளும்
காலை 6 மணிக்கு வியாழனுக்குரிய நாளில் மரத்தின் சகல முதலாவது விலைமதிப்பற்ற இலைகளுக்கு விருட்சத்தின் பிரபுவான தந்தையிடமிருந்து அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். மேன்மையான ஆத்மாக்கள் அனைவரின் மீதும் நிச்சயமாக வியாழன் திசை உள்ளது. ராகு திசை அணை திசைகளும் இப்போது முடிவடைந்து விட்டன. இப்போது பிராமண ஆத்மாக்கள் அனைவரின் மீதும் ஒரே ஒரு வகையான திசை உள்ளது, அது வியாழ திசை. விருட்சத்தின் பிரபுவின் திசையாகும். எனவே வியாழ திசை உள்ளது. அத்துடன் இன்று வியாழக்கிழமை விருட்சத்தின் பிரபுவும் ஆவார். தனது ஆதி இலைகளுடன் சந்திப்பை கொண்டாடுகின்றார். எனவே உங்களிடம் நினைவு உள்ளது. எப்போதும் நினைவிருக்கும் நீங்கள் சதா அன்பில் அமைந்துள்ளீர்கள். எப்போதும் அன்பானவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு புரிகிறதா? ஆசீர்வாதம். நீங்கள் சக்தி வாய்ந்த தடையை பிரயோகிப்பதன் மூலம் உங்களின் ஆஸ்வதிக்கப்பட்ட ரூபத்தால் சேவை செய்யும் ஒளி சக்தி வீடு ஆகுவீர்களாக. உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ரூபத்தால் சேவை செய்வது அனைத்திற்குமான தூய எண்ணங்களை கொண்டிருங்கள். அத்துடன் ஒரு வினாடியில் உங்களின் பல எண்ணங்களை கட்டுப்படுத்தும் விசேஷமான பயிற்சியும் செய்யுங்கள். நாள் முழுவதும் தொடர்ந்து தூய எண்ணங்களின் கடல் அலைகளில் பயணம் செய்யுங்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் தூய எண்ணங்களின் கடல் அடிமட்டத்திற்கு சென்று மானோரூபமாகுங்கள். இதற்கு உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பிரேக் அவசியம். உங்களின் எண்ணங்களில் முழுமையான கட்டுப்பாடு, உங்களின் புத்தியின் மீதும் சமஸ்காரங்கள் மீதும் சகல உரிமைகளும் இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே உங்களால் ஒரு ஒளி மற்றும் சக்தி வீடாகி உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ரூபத்தால் சேவை செய்ய முடியும். ஸ்லோகம். உங்களின் எண்ணங்களினாலும் நேரத்தின் வார்த்தைகளாலும் சிக்கனமாக இருங்கள். எண்ணங்களிலும் நேரத்திலும் வார்த்தைகளிலும் சிக்கனமாக இருங்கள். உங்களால் பாபாவின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.